தமிழ் பேசும் அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் ஜுபேர். இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக், ஒரு வேல்யூபிள் டாப்பிக்கும் கூட. இந்த வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெகட்டிவில் தான் ஷூட் பண்ணேன் நான். ஏன்னா இந்த வீடியோனால் யாரோட மனசை புண்படுத்தக்கூடாது அப்படிங்கிற கான்செப்டில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நெகட்டிவில் சூஸ் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் ஷாக்கிங்காகவே இருக்கும். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, நான் என்ட்ரியான ப்ளேஸ் வந்து ஹைலி ரிஸ்கி ப்ளேஸ். அதனால் என் மொபைல் வந்து பாக்கெட்டில் வச்சுட்டு நான் ஷூட் பண்ணேன். நான் அவ்வளோ ரிஸ்கியான ப்ளேஸ் இது. என்ன மாதிரி ரிஸ்க்குங்கிறத நீங்கள் அந்த வீடியோ ஸ்டைல்லையே பார்க்கலாம். என்ன மாதிரி ஏற என்ட்ரியாக இருக்குங்கிறதையும் நீங்கள் அந்த வீடியோ ஸ்டைல்லையே பார்க்கலாம். ஏன் இங்கே நான் ஷூட் பண்ணேன்னா, நம்ம ஊர் மக்களுக்கு தெரியணும் வெளிநாட்டில் எந்த மாதிரி ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியணும். அவங்களுக்கு தெரிஞ்சது இல்லைன்னா நம்ம மாதம் மாதம் நம்ம வந்து பணம் அனுப்புகிறோம், ஆடம்பரமாக வாழ்கிறாங்க, அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். இங்கே இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் தெரியணும், என்ன மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம மக்கள் வாழ்கிறாங்க அப்படிங்கிறது தெரியணுங்கிறனால தான் நான் அதை மெயினாக நான் ஷூட் பண்ணேன். நான் இப்போ எல்லா கல்ஃப் கண்ட்ரிலையுமே ஆல்கஹாலுங்கிறது சர்வசாதாரணம் ஆயிடுச்சு. சேம் டைம் எல்லா கல்ஃப் கண்ட்ரிலையுமே மசாஜ் சென்டர், விபச்சாரம், க்ளப் டான்ஸ் எல்லாமே ஓப்பன் ஆகிடுச்சு, சர்வசாதாரணம் ஆகிடுச்சு. இதெல்லாம் தாண்டி தான் உங்கள் ஃபேமிலி மெம்பர் ஊருக்கு மாதம் மாதம் அவன் சம்பளத்தை ஃபுல்லாக வாங்கி தன்னுடைய குடும்பத்துக்காக அனுப்பிட்டு இருக்காங்க. அஸ் அ ஹவுஸ் ஒய்ஃப் உங்களுக்கு நான் ரிக்வஸ்ட் பண்ணுறது என்னன்னா, சேவ் பண்ணணும். இந்த சேவிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இங்கே இருக்கிற டெம்பரேச்சரு, இங்கே இருக்கிற டிஸ்டர்பன்ஸு, இங்கே ஒர்க் அட்மாஸ்பியர் இதெல்லாம் தாண்டி உங்களுடைய ஃபேமிலி மெம்பர் வந்து சம்பாரித்து தன்னோட குடும்பத்துக்காக அனுப்புகிறாங்க, தன்னோட ரத்தத்தை பணமாக்கி அனுப்பிட்டுருக்காங்க. உங்களால் முடிஞ்ச வரையும் எவ்வளோ சேவ் பண்ண முடியுமோ சேவ் பண்ணுங்கள். அந்த சேவிங் தான் ஃப்யூச்சருக்கு உங்களுக்கு ஒரு வேல்யூபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் உங்களோட குழந்தைகளுக்கும் ஒரு வேல்யூபுல்லாக இருக்கும். என்னோடய ஹம்பிள் ரிக்வெஸ்ட்டு, ஆடம்பர செலவுகளை குறைங்க, சிக்கனமான வாழ்வு வாழுங்க. ஏன்னா இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில், கொரோனா சுச்சுவேஷனில் ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு அப்புறம் ஜாப் கிடைக்க மாட்டேங்குது. சிங்கிள் டேலண்ட் உள்ளவங்களுக்கு வேலை கிடைக்க மாட்டேங்குது. சிங்கிள் டேலண்ட்டுன்னா சிங்கிள் லாங்குவேஜ் பேசுகிறவங்க, ஒரு லாங்குவேஜ் மட்டும் பேசுகிறவங்க, ஒரு வேலை மட்டும் தெரிஞ்சவங்களுக்கெல்லாம் இப்போ வேலை கிடைக்க மாட்டேங்குது. இப்போ மோஸ்ட் ஆஃப் த கம்பெனி வந்து எதிர்பார்க்குறது என்னன்னா, மல்டி டேலண்ட்டாக இருக்கணும், மல்டி லாங்குவேஜ் பேசணும், அந்த கான்செப்டில் போயிட்டுருக்கு. இப்போ ஜாப் ரொம்ப ரிஸ்கியாக இருக்குது, எல்லா கல்ஃப் கண்ட்ரிலையும் வேலை கிடைக்கிறது ரொம்ப ரிஸ்கியாக இருக்குது. ஆடம்பர செலவுகளை குறைச்சிக்கோங்க, சிக்கனமான வாழ்வு வாழுங்க, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒரு ரூபா செலவு பண்ணுறதுனால ஒன்றுக்கு மூணு தடவை யோசிங்க, யோசித்து செலவு பண்ணுங்கள். நீங்கள் செலவு பண்ணுறது வந்து பணம் இல்லை, உங்களோட குடும்ப மெம்பருடைய ரத்தம், அவங்க ரத்தத்தை தான் பணமாக்கி தராங்க. அவ்வளோ ரிஸ்கியான ப்ளேஸ், சைட்லேயே பார்க்கலாம் எவ்வளோ டிஸ்டர்பன்ஸ் இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிங்க. செலவு பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிங்க, யோசிச்சு செலவு பண்ணுங்கள், சேவ் பண்ணுங்கள். சேவிங் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. இது என்னோடய ஹம்பிள் ரிக்வஸ்ட்டு, ப்ளீஸ்.